Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் and ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வீடியோ தான். ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கொத்து கொத்தா விழுது. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா யூஸ்புல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So Parachute Ayurvedic ஆன ஹேர் ஆயில் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கும். இந்த பிராண்ட் Parachute வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான். இந்த பிராண்ட் Parachuteல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான ஹேர் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தெரிஞ்ச ஒரு கோகனட் ஆயில் தான். அந்த ப்ளூ கலர் பேக்கேஜ்ல இருக்குதுமா ஃபுல்லாவே அது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7 வருஷம் முன்னாடி வந்த ஒரு பேக்கேஜ் தான் இந்த ஆயுர்வேதிக்னு சொல்லி வந்தது Parachuteல. அடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்த ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா Parachute Ayurvedic Advance அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ள நாசில்லாம் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நாலாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3 மாசமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு 4-5 மாசம் முன்னாடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் 3 மாசமா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Parachute ஹாட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாட் ஆயில் அது வந்து டெய்லி வந்து தலை குளிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் யூஸ் பண்ணது இல்ல, அதனால எனக்கு அந்த 4வது உள்ளது பத்தி எனக்கு தெரியாது. இந்த 3 தான் நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த பிராண்ட் Parachute ஆயுர்வேதிக் பாத்தீங்கன்னா 7 வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா 7 வருஷத்துல இருந்து இப்ப இந்த ரீசெண்டா 3 வருஷமா இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா வெளியே வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா 3 வருஷமா ஸ்டாக் வெளியே வரவே இல்லை. அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா Parachute கோகனட் ஆயில தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நான் வெளியே வந்து எனக்கு அவ்வளவா கிடைக்கவே இல்லை இந்த பிராண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய ஹேர் ஆயில் ட்ரை பண்ணேன். அப்ப எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆச்சு. கடவுளே இது கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படிலாம் நான் வேண்டினேன் சீரியஸ்லி. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஹேர் ஆயிலோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே ஒரு 10-15 நாளைக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும். எஸ், ஹேர் ஃபால் ஆகதான் செய்யும். உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 30-40% ஆஃப் ஹேர் வந்து கண்டிப்பா ஃபால் ஆகதான் செய்யும். என்னமா இப்படி சொல்ற, ஹேர் கொத்து கொத்தா விழுதுன்னு நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கண்டிப்பா நினைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப யோசிச்சேன். யூஸ் பண்ணும்போது எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல தேவையில்லாத ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஹேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சரியா இருக்காது. சிலது வந்து பாத்தீங்கன்னா வேர்லயே ரொம்ப அரிச்சிருக்கும். டேண்ட்ரஃப்னால பொல்யூஷனால வந்து பாத்தீங்கன்னா அரிச்சிருக்கும். அந்த ஹேர்லாம் வந்து ஃபால் ஆக்கிட்டு புதுசா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயில் அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி சர்ச் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் யூஸ் பண்ணும்போது முதல்ல அப்படிதான் நினைச்சேன், நான் 10-15 நாளைக்கு இப்படி முடி கொட்டுது அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன் கொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ரிசர்ச்னா என்ன, நம்ம அப்படி சர்ச் பண்ணோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை உங்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹேர் ஃபால் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோன்னா கொட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷோராக நான் சொல்கிறேன் 15 days உங்களுக்கு 20 days கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் ஃபால் ஆச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேபி ஹேர் ஃபார்ம் ஆகும். 20% கொட்டுச்சுன்னா 40% வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேர் ஆயில் தான். பிரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் கொடுத்து நல்லா வந்து ஹேர் வந்து பூஸ்ட் பண்ணுங்க. ஹேர் growth வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லான ஒரு கிரீமோ ப்ராடக்டோ இல்ல ஹேர் ஆயிலோ ஏதாவது யூஸ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியா இருக்காது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மண்டைக்கு மேலதானே இருக்குது, அதனால எங்க அம்மா தான் எனக்கு தேய்ச்சி விடுவாங்க. அந்த ஸ்மெல் மட்டும் தான் வருமே தவிர எனக்கு வந்து அது ஃபீல் இருக்காது, அந்த ஸ்மெல்லோட ஃபீல் இருக்காது. மித்தவங்க நம்ம பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த ஃபீல் அப்போ வரும். நமக்கு மண்டையில நாடுற மாதிரி இவ்வளவு ஸ்மெல் வரும். பிகாஸ் அது வந்து நிறைய ஆயுர்வேதிக் இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில யூஸ் பண்ணக்கூடிய ரைட் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான். காலையில வந்து ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் எதுக்கு நீங்க போறதா இருந்தாலும் காலையில வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஏன் சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே கண்டிப்பா போவோம். இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கோம். பட் வெளியே போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பொல்யூஷன், டர்ட், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து டக்கு அந்த ஹேர் ஆயில் அந்த ஆயிலுக்கு வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹேரோட வேரை வந்து அரிக்க ஆரம்பிச்சோம். அரிச்சு வந்து நம்ம சொல்லுவாங்க அந்த அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிக்குனா அந்த அரிக்கிறது இல்ல, அரிச்சிரும் சொல்லுவாங்க. வேர்ல இருந்து அரிச்சு எடுத்துரும், அந்த ப்ரோட்டீனை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆக்க வச்சிரும், அதாவது உடைய வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் அடியில இருக்கும், அந்த ப்ரோட்டீனை வந்து உடைய வச்சிரும். அப்படின்றதுக்காக தான் வந்து ஹேர் ஆயில் வந்து மார்னிங் டைம்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரைட் டைம் பாத்தீங்கன்னா 5 to 6 அந்த டைம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு நீங்க தூங்குறதுக்குள்ள வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து உங்க மண்டையில வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். அதனால உங்களுக்கு பெட்லயோ இல்ல உங்க பில்லோலயோ வந்து கண்டிப்பா வந்து ஒட்டவே ஒட்டாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உச்சியில் ஆரம்பிச்சு இந்த ஹேர் வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வேரில் வந்து உங்களுக்கு வெளி சைடு சன் சைடில் வந்து ரொம்ப படும் தெரியுமா, நம்ம வெயிலில் வந்து படக்கூடிய அந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes வந்து உங்கள் ஹேருக்கு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஏமா 10 minutesலாம் கொடுத்தா கையெல்லாம் வலிக்குமேமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையிலேருந்து உங்களுக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு விட்டு விட்டு அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணுங்க. எல்லாமே மோஸ்ட்லி வந்து கொண்டதான் போடுறாங்க. நான் வந்து டபுள் பிளாட் தான் போடுவேன் வீட்டுல இருக்கும்போது. ஆமா உண்மைதாங்க, நான் டபுள் பிளாட் தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது நிறைய மண்டையை வச்சு இப்படி சொரிஞ்சிட்டே இருப்பேன். ஸோ சொரிஞ்சிட்டே இருக்கிறது கூட ஒரு விதமான மசாஜ் தான். ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேருக்கு வந்து ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். இம்யூனிட்டி மாதிரி பூஸ்ட் பண்ற மாதிரி தான், நீ வளர வளரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ அப்படியே நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து நல்ல ஒரு மசாஜ் தெரப்பி அது மாதிரி பண்ணும்போது ஹேர் வந்து இன்னும் நல்ல க்ரோத் ஆக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி தான். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வந்து ஒரு எல்லோ அந்த மாதிரி ஷேடில் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் சரி, ஹேர் மாதிரி க்ரோத் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, கண்டினியூஸாக 1 month நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1 month கழிச்சு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ஹேர் ஆயில் மாறவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பிராண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து க்ரோ பண்ண, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது, சாரி, ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ண செய்யும். உங்கள் ஹேர் ஃபால் வந்து மறுபடியும் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேர் ஆயில் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப கொத்து கொத்த ஹேர் வந்து ஃபால் ஆகுது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கோகோனட் ஹேர் ஆயில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ இதில் மட்டும் கோகோனட் ஆயில் இருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்காங்க, அதாவது 100 ml மட்டும் தான் ஆட் பண்ணிக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பா சேர்த்திருக்காங்க, ஹென்னா சேர்த்திருக்காங்க, நீலி பிரிங்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளசி, அந்த மாதிரி நிறைய விதமான சேர்த்திருக்காங்க. நிறைய இது எனக்கு வாசிக்க தெரியல, ரொம்ப வந்து பெரிய பெரிய வேர்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்றது 100% ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் தான். நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த பிராண்டில் உள்ள கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இந்த தனியாக ஒரு ப்ளூ கலர் பாட்டில் ஒரு கோகோனட் ஆயில்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேண்ட்ரஃப் வர்றதுக்கு செய்யும். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.